ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு ஹோட்டல் ஸ்டே பற்றின ஹெல்ப் வேணும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம எங்கே நம்ம ட்ரெயினிங் நடக்கிறதோ அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு இருக்குது. பக்கமாகவே ஸ்டே பண்ணால் அங்கேயே ட்ரெயினிங் அட்டன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 600 பர் பர்சன் பர் நைட் அந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு ரூமில் வந்து 3 பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டே பண்ண முடியும். இல்லை ட்ரைனிங் பண்ணுற அதே ஹோட்டலில் இந்த இது 600 பர் நைட் பர் பர்சன் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு ரூமில் 3 பேர் அது. அப்புறம் வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்னதுன்னா ஹோட்டல் விட்டு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைனிங் எங்கே நடக்கும் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் 500 பர் பர்சன் பர் நைட் அந்த மாதிரி இருக்குது. அது வந்துட்டு போகிறதுக்கு ஆட்டோ பஸ் அந்த மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும் நம்ம. அகெயின் அது நம்ம அந்த வந்துட்டு போகிற டிஸ்டன்ஸ் இருக்குல்லாம் அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் அதுலேயும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். நீங்கள் வரீங்க போகிறீங்க அந்த மாதிரி அதுலேயும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்படி இருக்கும். இதில் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு. சப்போஸ் வெளியில் தங்கிக்கணும் வெளியில் தங்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வெளியில் தங்கணும்னு இருந்துச்சுன்னா அப்படினாலும் நீங்கள் வெளியில் தங்கிக்கலாம். அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் அதுக்கு பக்கத்துலேயும் ஹோட்டல்ஸ் இருக்குது அதுலேயும் நீங்கள் தங்கிக்கலாம். என்ன பிட் காஸ்ட்லி அவ்வளோதான். யாருக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அப்படி தங்கிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.